நீ நான் குளிச்சிட்டேன் தெரியல உனக்கு சரி அப்ப அதுக்கு என்ன இப்போ ஏன் மாதிரி டஸ்ட் எல்லாம் போட்டு வர நீ குளிச்சிட்ட நான் குளிக்கலையே நான் குளிக்கலையே என்னடா கூவம் ஆத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டானுங்களா எனக்கு வீட்டு வேலையே கரெக்டா இருக்குது இது தின்றதா இது தின்றதா வர்ற பண்ண வீட்டு வேலையே கரெக்டா இருக்கு ரவி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு இருக்கேன் எல்லா வேலையும் செய்ய முடியாது நீ ஏதாச்சும் ஒரு வேலை செய் சாப்பிடல அதுக்காக செய் ஒரு நாள் செய்யறதும் போதே என பாரா படுத்துறதும் போது நீ சும்மா இருக்காங்களாம் சும்மா மத்தவங்க யார் பாக்குறாங்க தண்டத்துக்கு நீ தான் இருக்க எப்படி இருந்த எவ்வளவு வேலை பார்த்த உடம்பு போட்டது ஒண்ணு செய்ய முடியல குனிஞ்சு எழுந்துக்க முடியல கட்டு இந்த டவலை கட்டு நீ எப்ப பார்த்தா இத குனிஞ்சு எடு ஏன் நான் எடுப்பனே எடுத்துட்டேன் என்னப்போ நீ குனிஞ்சு எடு டக்கு எடு உங்க வர்றி நான் வந்து நான்
நான் குளிச்சிட்டேன் தெரியல உனக்கு. சரி அப்ப அதுக்கு என்ன இப்போ? ஏன் மாதிரி டஸ்ட் எல்லாம் போட்டு வர? நீ குளிச்சிட்ட? நான் குளிக்கலையே. நான் குளிக்கலையே. என்னடா கூவம் ஆத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டானுங்களா? இப்ப என்னடா கப்பு? இப்படி ஒரு கப்பு? எலிசத்த நாத்து இங்க இருந்தடா வருது, அங்க இருந்து வரல. குளிங்கப்பா. ஏ நான் போய் நான் போய் கிச்சன்ல வேலை பாக்குறேன், நீ போய் இது பண்ணு. எங்க போய் வேலை பாக்குறேன்? கிச்சன்ல. கிச்சன்ல நான் பாத்துக்கிறேன். போய் அந்த கப்பூச வரணும் போ. ரவி நான் குளிச்சுட்டேன்னு சொல்றேன், சும்மா தே நீ தான் குளிக்காம கப் அடிச்சிட்டு இருக்க, நீ போய் கழுவு அந்த வேலைய. உனக்கு அந்த வரதா கரெக்ட். நான் அந்த வரதா நான் பாத்து இந்த கிளந்து முன்னாடி. வேணாண்டா. அந்த பப்ளிக் டாய்லெட்ல அந்த வரதா நான் பாத்து இருந்த. கப்புஸ்கர ஆயால தான பாத்து இருந்த. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சரியாச்சு உனக்கு எல்லாமே. ஆமாவா? ஆமா. ஆனா இங்க வந்து பார்த்தா கொடை வச்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு டீச்சர் மாதிரி மின்னிக்கிட்டு போறது, அங்க போய் அந்த ஸ்கூல் ஆயா வேலை பார்த்துட்டு கழுவிட்டு வருது கப்பூச. சொன்னாரு டீச்சர் என் பொண்ணுன்னு. கடைசியில அந்த கவுண்டமணி படத்துல காமெடி மாதிரி தான் ஆச்சு நிலைமை. மொபைல் மாடல என் வாய் கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்காதா? சும்மா பேச்சு மட்டும். அதாவது உனக்கெல்லாம் நினைச்சிக்க பாரு, உனக்கெல்லாம் மவுத்து நினைச்சிக்க டாக்டர் போயிடும் போ. நீ அதை தமிழ்ல சொல்ல மாட்டியா? எங்கெல்லாம் யார் அடிப்பாங்க வாய் பேசுறேன். நீ அடி போ, அடி பாரு, எட்ட மாட்டது பாரு எட்ட. ரவி என் தலையில எல்லாம் பாரு எவ்வளவு ஒரு தூசி இருக்கு பாருங்க. அம்மா மழை பெஞ்சிருக்குல்ல, நீ தான சிக்கன படுத்தணும் சொல்ற, அத சிக்கன படுத்தி மிச்சம் பண்ணி வச்சிருக்க. எது உனக்கு தான் குடுக்குறதுக்கு? வேற சுத்தமா பேசிறீங்க குடும்பமே. நான் அப்படியே சுத்தமா குடும்பமா சுத்தமா இருந்தோம்னாங்க. இந்த பாரு என்ன ஒட்டன அடிச்சிருக்கங்க, அப்படியே இருக்கு, வாய் தான் கிழியுது உனக்கு. உனக்கு ஏதாவது நான் பண்ணல? இவ்ளோ நீ பண்ணியா? பண்ணியா சொல்லு. உன்னை யார் இந்த வேலை பார்க்க சொன்னா? நீ பாக்குறத போறத என் உயிர் எடுத்துட்டு இருக்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு, எடு எல்லாத்தையும் எடுத்துட்டு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபிரிட்ஜ்ல க்ளீன் ஆவணும். இப்ப இந்த கப்பூசு உள்ள தேய்ச்சி கழுவுற. ஏன் நான் ஏன் செய்யணும்? அந்த சில்வர் நார் எடுத்துக்கோ, நல்ல கைய உள்ள விட்டு பேசம் உள்ள விட்டு உள்ள அப்படி போயிட்டு கழுவுற போ. என்ன பத்த உனக்கு எப்படி தெரியுது? நேரம் சரியில்லை நினைக்கிறேன், சோத்துறவன விச வச்ச கொல்ல ராதாவே இல்ல பாத்துக்கோ. பத்து நாள் பட்னி போட்டாதான் என்ன ஆசி அடங்கும். நீ சமைக்கிறதே விஷமாதான் இருக்கும், அதுல வேற எதுக்கு விஷத்தை கொட்டுற? விஷமா இருக்குது அப்படி மழை மாதிரி வளர்ந்துருக்கியா? பத்து ரூபா சாப்பிட்டானா அவனுக்கு ஐசியு தான். அப்படியா? நீ மழை மாட மாதிரி நீ சமைக்கிறதெல்லாம் சின்ன. ஆனா அப்படி சாப்பிட்ட வாயில பொய் சொல்லக்கூடாதுன்னா, என்னோட சாப்பாடு நீ எப்படி பாராட்டி சாப்பிடணும்னு நல்லாவே தெரியும். ஒரு வேலை செய்யறது இல்லன்னா வாய் மட்டும் கிழியுது.